கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனமானது யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உயர்த்துவார். அவர் என்றால் பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் உலகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது தன்னை சீசுண்டு சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு உடனே ஒரு பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன், நான் போகாவிட்டால் அவர் வரமாட்டார்ன்னு சொன்னார். இப்போ அவர் போய்விட்டார். அவருக்கு பதிலாளாக அவர் பரிசுத்தாவியானவரை இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிறார். அப்படியே நாம் அதிக நேரத்திலே நாம் பரிசுத்தாவியானவர் நம்முடைய கண்களால் காண முடியாது, அவருடைய செயல்பாடுகளை நம்மால் உணர முடியும். அநேக நேரங்களில் நம்முடைய சில பிரச்சனைகளுக்கு நம்மால் தீர்வு காண முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் சில காரியங்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துவாரு. நம்முடைய உள்ளத்திலே நம்ம வேத வசனங்கள் மூலமாக உணர்த்துவாரு, மற்றவருடைய பேச்சு மூலமாக உணர்த்துவார். ஒருவேளை பெரிய கூட்டத்துக்கு போயிருந்தோம்னு சொன்னா அங்குள்ள அந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடியதான தெளிவான ஒரு நிலைமையை நமக்கு உண்டாக்குவார். அருமையானவர்களே, பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடுகள் அதுதான். அந்த வேதத்துல சொல்லப்படுது, அநேக நேரங்கள்ல பரிசுத்தாவியானவர் வெளிப்படும் பொழுது அவர் வந்து பல பல பாஷைகளை பேசுகிறத நம்ம பாக்குறோம். அப்போ சில 2 அதிகாரத்துல அதை பற்றி குறிப்பிட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அதை பற்றி ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த அது வந்து வெறும் அடையாளமாக இல்லாதபடி பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள செயல்படத்தக்கதாக நாம் இடம் கொடுக்க வேண்டும். என்ன சொன்னால் அவர் என்ன செய்வாராம், அவர் பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ என்ன செய்வாராம், நியாய தீர்ப்பை குறித்தோ எப்போதும் நம்மள சொல்லிட்டே இருப்பார். என்ன செய்வாரு, உடைய பாவம் செய்தோனா பாரு, நீ இது ஒரு நாள் இது நியாய தீர்ப்பு நாள்ல வெளிவரும், ஆகையினால நீ இந்த பாவத்தை செய்யாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவார், இதனால உனக்கு தண்டனை வரும் சொல்லி என்ன செய்வாரு, அவரு நியாய தீர்ப்பு கண்டித்து என்ன செய்வாரு சொல்வார். அப்படி தடவுன உபதேசம் கிடையாது. சரி பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான், அதனால நீ சும்மா பரவாயில்ல சொல்லிக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர் சொல்லு. அவர் சொல்லவே மாட்டார். நியாயத்தை குறித்து என்ன செய்வார், அவர் கண்டித்து என்ன செய்வார், உயர்த்துவார். இந்த காலங்களில் எந்த காலங்கள்ல நம்ம அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். பரிசுத்தாவி நம்மிடத்துல வரும்போது நமக்கு ஒரு பலன் வரும். அப்படித்தான் பரிசுத்தாவி வருடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சொல்லப்படும். அந்த பரிசுத்தாவி வரும்பொழுது பாவான காரியங்கள் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய பலன் நமக்கு என்ன செய்யும் வரும். உபவாசத்தினால நம்ம அந்த காலங்களில் அநேக உபவாசங்கள் இருக்கிறோம், நல்லதுதான். ஆனா அதே சமயத்துல அந்த உபவாசத்தினுடைய நோக்கம் நிறைவேறும் சொன்னால் பரிசுத்தாவி நம்மிடத்துல கிரியை செய்வதற்கு, பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய செயல்படுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, மத்தேயு 12:32 சொல்லப்படுகிறது, இவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவருக்கு விரோதமா இயேசுவே மோசமா பேசினா கூட அது மன்னிக்கப்பட்டுமா, ஆனா இவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இம்மையில் இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்படாதான், பரலோகத்திலே மன்னிக்கப்படாது. அப்ப அப்படி இருக்கும்பொழுது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவி பரிசுத்தாவிங்கிறது கிடையாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க, பரிசுத்தாவிங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க, அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்றாங்க, அடமொழி சொல்றாங்க. ஆனா அது புது குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்ட வேதம் சொல்கிறது. இந்த பரிசுத்தாவியானவர் வந்தார் என்று சொன்னால் என்ன செய்வார்னு சொல்லி போட்டிருக்கு. முதல்ல கிறிஸ்துவை மக்கள் விசுவாசிக்கிறபடியால் பாவத்தை விசுவாசியாத மக்களுக்கு பாவத்தை குறித்து அவர் என்ன செய்வாராம், கண்டிப்பார். பாவத்தை குறித்து கண்டிப்பாரு, இது பாவம், இது தவறு, இது செய்யக்கூடாது. பரிசுத்தாவி வந்தார்னா அவர் என்ன செய்வார் சொல்லிவார், அவர் மிஞ்சி நம்மளால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு செய்துவார். ரெண்டாவது, கிறிஸ்துவ நீதியை நாம் முழுவதும் அணிந்தவர்களாக இருக்கும்படி என்ன செய்வார், வற்புறுத்துவார். பார்த்த உடனே இவங்க கிறிஸ்தவங்க, இவருடைய நடை விடை பாவனைகள் விட பேச்சுகள் எல்லாமே ஆண்டவரை வெளிப்படுத்துறதாக இருக்கிறதுன்னு சொல்லி நமக்குள்ள அவர் என்ன செய்வார், வெளிப்படுவார். ஒரு பரிசுத்தவான்களா பரிசுத்தவியால நடத்தப்படும் பொழுது நாம் ஒரு பரிசுத்தவான்களாக இருப்போம், ஒரு பரிசுத்த பாத்திரமாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம். அடுத்து பாருங்க, சாத்தான் நமக்கு விரோதமாக போராடும் பொழுது நமக்கு ஆதரவாக பேசுகிற கிறிஸ்து நமக்கு இருப்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார். அந்த சாத்தான் சொல்லுவான், நீ இதுல ஜெயிக்கவே மாட்டா, உனக்கு நோய் வந்தது, நீ செத்து போவா அப்படின்னு சொன்னா பரிசுத்தவன் சொல்வா, இல்ல உனக்காக போராடுற கிறிஸ்து ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆண்டவருடைய வரதுபாசலுக்கு வந்து உனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நீ ஜெயிப்பான்னு சொல்லி அப்பப்போது நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு ஒரு வெற்றியான வார்த்தையை அவர் தந்து கொண்டே என்ன செய்வாரு இருப்பார். அப்படினாலே யோவான் 16:19 சொல்லியிருக்கு, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார்னு சொல்லி, எல்லா விதமான உண்மையான காரியங்களுக்கு அவங்க நடத்துவார். அதனால பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வருவதற்கு நம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டும். ஆவியானவர் மெல்லிய சத்தத்தோட நம்ம பேச
நடத்தும் பொழுது நாம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து நியாய தீர்ப்பு காலத்திலே நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலைமை செய்யும் வரும். அதனால பஸ்தாவியோ எந்த விதத்துல நம்ம அலட்சியம் பண்ணவே கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அவர் காட்டும் பாதையில நடக்கத்தக்கதாக நம்ம நாம அர்ப்பணிப்போம், அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படி இருக்கும்போது ஆண்டோடைய எல்லாதமான வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.